வணக்கம். இது V55 இரவு நேர பிரதான செய்திகள். பொறுப்புடனும் பொது நலனுடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியும் ஜனாதிபதி ரணிலும் இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தும் பேச்சுவார்த்தையில் இந்திய இலங்கை பொருளாதார பங்களிப்பு கண்ணோட்டம் வெளியீடு. பணவீக்கம் 7% குறைவடையும் என்கிறார் மத்திய வங்கி ஆளுநர். வாகனம் தவிர்ந்த அனைத்து பொருட்களின் இறக்குமதி தடை செப்டம்பரில் நீக்கம். அடையாள அட்டைக்கு பதிலாக கைவிரல் அடையாளம் பயன்பாட்டிற்கு வரும் அறிகுறி. பிக்கு மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் மீது கண்ணீர் புகை பிரயோகம். இந்திய மண் சரிவு அனர்த்தத்தில் 16 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். பரஸ்பர புரிந்துணர்வு மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட பலம் வாய்ந்த இந்திய இலங்கை உறவுகளுக்கென இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார பங்களிப்பு கண்ணோட்டம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சமுத்திர பணிகள், விமான பயணங்கள், எரிசக்தி, மின்சக்தி, வர்த்தகம், பொருளாதாரம் மற்றும் நிதி உள்ளிட்ட துறைகள் தொடர்பில் குறித்த பங்களிப்பு கண்ணோட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பில் ஈடுபட்டதை அடுத்தே குறித்த பங்களிப்பு தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. இதனூடாக முன்னேற்றங்களை அடைவதற்கு அர்ப்பணிப்புகளை மேற்கொள்ளுமாறு இந்திய இலங்கை தலைவர்கள் உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளனர். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கே மேற்கொள்ளும் முதலாவது இந்திய விஜயம் இதுவாகும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்புக்கிணங்க அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். பசுமை மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்திவள வேலை திட்டங்களின் மூலம் இந்திய இலங்கை உறவை பலப்படுத்துவதே ஜனாதிபதியின் குறித்த விஜயத்துக்கான நோக்கமாகும். பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருதரப்பு கலந்துரையாடலில் இன்று ஈடுபட்டார். இந்தியாவின் அபிவிருத்தி அயல் நாடுகளுக்கும் இந்திய சமுத்திர வலயங்களுக்கும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். பொருளாதார புத்தாக்கம், நிரந்தர அபிவிருத்தி மற்றும் நீதியை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். கூட்டமைப்பு மற்றும் அதிகாரத்தை பகிர்வதற்கான விரிவான திட்டத்துடன் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் பொது இணக்கப்பாட்டுக்கு வருமாறு ஜனாதிபதி விடுத்த அழைப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். பொருளாதார மறுசீரமைப்புக்கு மத்தியில் நாடு ஸ்திரமடைவதற்கு சாதகமான பதில்கள் கிடைக்கப் பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்திய இலங்கை பொருளாதார பங்களிப்பின் எதிர்கால முக்கியத்துவம் குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இந்தியாவின் ஒத்துழைப்புடன் திருகோணமலையை எரிசக்தி கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்தல் உட்பட நகரத்தை கைத்தொழில் மற்றும் பொருளாதார மத்திய நிலையமாக மாற்றுவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இரு நாடுகளுக்கிடையில் இருவழி மின்சக்தி வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்தியாவின் பங்களிப்புடன் புதிய உயர்கல்வி நிறுவனத்தை உருவாக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை இரு நாடுகளுக்கும் இடையில் பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பித்தல் மற்றும் கடற்படை போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்தும் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு இந்தியா வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு இந்திய அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நன்றி தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து இலங்கை வரை கனிய எண்ணெய் குழாய் விநியோக மார்க்கம் ஒன்றை நிர்மாணிப்பது குறித்தும் இரு தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டது. இந்திய இலங்கை உறவை மேம்படுத்தும் எதிர்கால பொருளாதார பங்களிப்பின் முக்கியத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். இலங்கை தற்போது அடைந்துள்ள முன்னேற்றம் உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேசத்தின் நம்பிக்கையை கட்டி எழுப்பியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். I am honored to be in the New Delhi at the invitation of Prime Minister Narendra Modi. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பிற்கிணங்க புதுடெல்லிக்கு வருகை தந்துள்ளமை எனக்கு கிடைத்த கௌரவமாகும். ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் நான் இந்தியாவுக்கு வரும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இந்த விஜயம் எனக்கும் எனது நாட்டிற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரதமர் மோடியுடன் இருதரப்பு உறவுகள் தொடர்பிலும் இலங்கை அண்மை காலமாக அடைந்துள்ள முன்னேற்றங்கள் தொடர்பிலும் கலந்துரையாட சந்தர்ப்பம் கிடைத்தது. பிரதமர் மோடியின் தலைமைத்துவத்தில் இந்தியா அடைந்து வரும் முன்னேற்றங்கள் அளப்பெரியவை. இந்தியாவின் அபிவிருத்தி அயல் நாடுகளுக்கும் இந்து சமுத்திர வலயத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது எனது நம்பிக்கையாகும். கடந்த
ஐந்து வருடங்களில் இலங்கை எதிர்கொண்ட சவால்களில் வெற்றி கொள்வதற்கென எடுக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் இந்திய பிரதமருக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த வேலை திட்டங்களினூடாக இலங்கை அடைந்த முன்னேற்றம் உள்நாட்டில் மாத்திரமன்றி சர்வதேசத்திலும் நம்பிக்கையை தோற்றுவித்துள்ளது என பிரதமர் மோடி குறிப்பிட்டார். மறுசீரமைப்பு, அதிகார பகிர்வு மற்றும் வடக்கின் அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக நான் முன்வைத்த விரிவான யோசனைகள் குறித்தும் அவர் என்னுடன் கலந்துரையாடினார். அதிக வருமானம் மற்றும் பிரதிபலன்களை பெறும் முதலீட்டு சந்தர்ப்பங்களுடன் நாட்டை அபிவிருத்தி நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இதற்கு பலம் சேர்க்கும் வகையில் இந்திய இலங்கை பொருளாதார பங்களிப்பு காணப்படும் என நான் நம்புகிறேன். இது குறித்து இரு தரப்புக்கும் இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் சில தசாப்தங்களில் எமது எதிர்கால பரம்பரை பயன்களை பெறும் வகையில் பாதுகாப்பான எதிர்காலம் ஒன்றை உருவாக்கி கொடுப்பதற்கு இந்த கண்ணோட்டம் கை கொடுக்கும். இரு நாடுகளுக்கும் இடையில் மேம்படுத்தப்படும் உறவுகள் மூலம் சுற்றுலாத்துறை, கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளின் ஒத்துழைப்பையும் பலப்படுத்துவதற்கு தீர்மானமிக்க செயற்பாடுகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற இணக்கப்பாடும் இம்மத்தியில் உள்ளது. இலங்கையுடனான சுற்றுலாத்துறையில் இந்தியா சிறந்த சந்தையாக உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் அதிக கொள்வனவு கொண்ட மின் இணைப்பு வலையமைப்பை ஸ்தாபிக்கும் வகையில் இருவழி மின்சக்தி சந்தைக்கும் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. இந்தியாவின் ஒத்துழைப்புடன் திருகோணமலையை இலங்கையின் எரிசக்தி கேந்திர நிலையமாக அபிவிருத்தி செய்வது தீர்மானமிக்க இலக்குகளில் ஒன்றாகும். பால் உற்பத்தி மற்றும் கால்நடை நிர்வாகத்துறை குறித்து இரு நாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பிலும் நாம் கலந்துரையாடினோம். நாம் இன்று மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் இந்திய இலங்கை உறவை மேலும் 25 வருடங்களுக்கு நீடிப்பதற்கான அடித்தளமாக மாறியுள்ளது. And let me in conclusion, Prime Minister Modi, thank you and the government for the invaluable support you gave us at the time of crisis. Thank you. இம்மாத இறுதியில் பணவீக்கம் 7% என்ற ஒற்றை இலக்கத்துக்கு குறைவடையும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற பிரதம நிறைவேற்று அதிகாரிகளின் விசேட கருத்தாடலின் பிரதான உரையை நிகழ்த்திய போதே மத்திய வங்கி ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை பட்டய கணக்காளர் நிபுணர்கள் சங்கத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. A lot of people had concerns on inflation was rising. பணவீக்கமானது கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அளவில் 70 அல்லது 100 வீதத்தை எட்டுமென பலர் நினைத்தனர். எனினும் அதனை தடுக்கும் வகையில் பின்பற்றிய நிதி கொள்கைகள் பலரால் விமர்சிக்கப்பட்டன. எவ்வாறெனினும் இறுதியில் மிக குறுகிய காலத்தில் பணவீக்கத்தை குறைப்பதற்கு எம்மால் முடிந்துள்ளது. 70% இருந்த பணவீக்கம் இம்மாத இறுதியில் 7% என்ற ஒற்றை இலக்கத்திற்கு குறைவடையும். நேற்று நிறைவேற்றப்பட்ட மத்திய வங்கி சட்டம் குறித்தும் பலர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து வெளியிட்ட கருத்துக்களினூடாக அவர்கள் இது தொடர்பில் உரிய தெளிவை பெறவில்லை என்பது புலப்படுகிறது. மத்திய வங்கி சட்டமூலத்தினூடாக பல சாதகமான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டத்தினூடாக கடந்த காலங்களை விடவும் மத்திய வங்கியில் சுயாதீனமாக செயற்படுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என நான் நம்புகிறேன். குறிப்பாக நிதிச்சபை சுயாதீனமாக செயற்படும். குறித்த சபைக்கென நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் நாட்டின் நிதி கொள்கை தொடர்பில் சுயாதீன தீர்மானங்களை எடுக்கின்றனர். அத்துடன் 2023 ஆண்டிற்கான இலங்கையின் கடன் பெறும் எல்லையை உயர்த்தியமைக்கான காரணம் தட்டுப்பாட்டை நீக்குவதற்காக அதிக பணத்தை கடனாக பெறுவது அல்ல, தேசிய கடன் மறுசீரமைப்புக்கு தேவையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே நாம் அவ்வாறு செய்தோம். ஊழியர் சேமலாப நிதியத்திற்கு பெறுமதியை கொண்ட மற்றொரு திரைசேரி பிணையை வெளியிடுவதைப் போன்று மத்திய வங்கியிடமிருக்கும் திரைசேரி கட்டண பட்டியல்களை பிணையாக மாற்றுவதற்கும் நாம் திட்டமிட்டுள்ளோம். வரவு செலவு திட்டத்திற்கு தேவையான மாற்றங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பகுதியளவில் வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் தேசிய கடன் மறுசீரமைப்புக்கான காலத்தை நீடித்துள்ளோம். எதிர்காலத்தில் கடன் பெறுதலுக்கான தேவை தேசிய கடன் மறுசீரமைப்பின் பின்னர் வீழ்ச்சியடைவதற்கும் இடமுள்ளது. 2027 2032 ஆண்டு வரை மொத்த நிதி தேவையை 30% 13% குறைப்பதற்கும் இலங்கைக்கு நேரிடும். It's your responsibility to get them on track. Otherwise, you all will be affected. தற்போது குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு மாத்திரம் கிடைக்கப்பெறும் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை எமக்கு கிடைத்துள்ளமை நாட்டின் பொருளாதாரம் சிறந்த திசையில் பயணிப்பதற்கு வழிவகுக்கும் என பேராசிரியர் அமித மெட்சில பெரேரா தெரிவித்தார். ஜிஎஸ்பி நிவாரணம் என்பது இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிகவும் முக்கியமானதாகும். சில நாடுகளுக்கு மாத்திரமே ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையானது எமது பொருட்களை வரியின்றி ஐரோப்பிய சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. கடந்த காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் விடயத்தினாலும் ஊடகங்களுக்கு இருந்த சில அழுத்தங்களினாலும் சுற்றாடலுக்கு ஏற்படுத்திய சேதங்கள் காரணமாகவும் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை எமக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் காணப்பட்டது. அவ்வாறு நடந்திருந்தால்
இருந்தால் நாம் பாரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். எனினும் தற்போதுள்ள பொருளாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் எமக்கு தொடர்ந்து நிவாரணத்தை வழங்க ஐரோப்பிய சங்கம் தீர்மானித்துள்ளது. ஒருபுறம் இது அரசுக்கு கிடைத்த வெற்றி, மறுபுறம் மக்களுக்கு கிடைத்த வெற்றி. வாகனம் தவிர்ந்த ஏனைய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த இறக்குமதி தடையை செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நீக்க உள்ளதாக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். கடந்த அரசாங்கங்களில் அரசு நிறுவனங்களினாலேயே வங்கி கட்டமைப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு நிறுவனங்களில் ஏற்பட்ட பல கோடி ரூபாய் நட்டம் காரணமாக நிறுவனத்தை முன்னெடுத்து செல்லும் பணிகளை அரசு வங்கிகளூடாக மேற்கொண்டோம். இதன் காரணமாகவே பாரிய அளவில் நட்டத்தை எதிர்கொள்ளும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டும் என நாம் கூறினோம். இதனூடாக வங்கிகள் குறித்து காணப்படும் அழுத்தங்களை குறைத்து வங்கிகளின் லாபத்தை அதிகரித்து மக்களுக்கு தேவையான கடன் வசதிகளை வழங்கி அவர்களின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என நாம் கூறினோம். ஏற்றுமதியினூடாக கிடைக்கப்பெறும் வருமானத்தை போன்று இறக்குமதியை மேற்கொண்டு மக்களுக்கு தேவையான வசதிகளை வழங்கி வருகிறோம். எனினும் இதனை விடுத்து தேசிய ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய உற்பத்தி நடவடிக்கைகளை அதிகரித்து இறக்குமதியை குறைப்பதன் மூலம் அந்நிய செலாவணியை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாடு சர்வதேச ரீதியாக வர்த்தக நடவடிக்கைகளில் இணைந்துள்ள போது திறந்த பொருளாதாரத்திற்கு மத்தியில் எம்மால் இவற்றை நிறுத்த முடியாது. இதனால் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வாகனங்கள் தவிர்ந்த அனைத்து இறக்குமதி பொருட்களுக்குமான தடையை நீக்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை யோசனை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிடம் கையளிக்கப்பட்டது. தரமற்ற மருந்துகள் மற்றும் வைத்திய உபகரணங்களை நாட்டிற்கு கொண்டு வந்து அதன் மூலம் சுகாதாரத்துறையை பலவீனப்படுத்தியுள்ளதால் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதனை அடிப்படையாக கொண்டு சுகாதார அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை யோசனை கையளிக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த யோசனை கட்சியின் பொது செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதுமபண்டாரவினால் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. அடையாள அட்டைக்கு பதிலாக கைவிரல் அடையாளம் பயன்பாட்டுக்கு வரும் அறிகுறி காணப்படுவதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். துலாவ கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் அடையாள அட்டை எனும் போது உண்மையில் அடையாள அட்டை ஒன்று தேவைப்படாது. தரவுகளை உள்ளடக்கியதாக அடையாள அட்டை தயாரிக்கப்படுகிறது. எனினும் டிஜிட்டல் துறைக்கு அமைய வங்கி ஒன்றுக்கு சென்றால் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அடையாள அட்டை ஒன்றை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக அவரது கைவிரல் அடையாளத்தை வழங்கினால் போதுமானது. நபர் ஒருவரை அடையாளம் காண்பதற்கு கைவிரல் அடையாள தரவு பயன்படுத்தப்படும். டிஜிட்டல் மயப்படுத்தலின் போது இவ்வாறான அரசு பணிகளை நாம் ஒன்றிணைக்க உள்ளோம். இதற்கான பணிகளை நாம் முன்னெடுத்து வந்துள்ளதுடன் அவை இறுதிக்கட்டத்தையும் அடைந்துள்ளன. விரைவில் குறித்த புதிய நடைமுறை ஆரம்பிக்கப்படும். கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்வதற்கான கருவிகள் மற்றும் அதற்கான கட்டமைப்பு எமக்கு தேவைப்படுகின்றன. பாதுகாப்பு உட்பட ஏனைய செயற்பாடுகளின் போதும் போலி நபர்களை அடையாளம் காண்பதற்கும் இந்த வழிமுறை உதவும். அனைத்து பல்கலைக்கழக பிக்கு மாணவ படையணி ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் போலீசாரால் கலைக்கப்பட்டுள்ளது. பாலி கலாசார மற்றும் பௌத்த சித்தாந்தம் உள்ளிட்ட பாடநெறிகளுக்காக இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை குறைப்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அமைந்துள்ள பகுதியை நோக்கி பேரணியாக முன்னேறிச் செல்ல முற்பட்டுள்ளனர். இதன்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்துள்ளனர். எனினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரின் கட்டளையை மீறி செயற்பட்டதால் அவர்களை கலைப்பதற்காக கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. எவ்வாறெனினும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காக 5 மாணவ பிக்குமார்களுக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்குள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. மயக்க ஊசிகள் இன்மையால் தேசிய வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகள் தாமதம் அடைந்துள்ளதாக தொழிற்சங்கம் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார்.
இலங்கையில் உள்ள பல தேசிய வைத்தியசாலைகளில் இடம்பெறவிருந்த சத்திர சிகிச்சைகள் பிற்போடப்பட்டுள்ளன. ப்ரோபோஃபோல் என்ற மயக்க மருந்தினை பயன்பாட்டிலிருந்து நீக்குவதற்கு மருந்து விநியோக பிரிவு எடுத்த தீர்மானம் காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது. மருந்தின் தரம் குறித்து காணப்படும் பிரச்சனைகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. மருந்துகளின் பயன்பாட்டால் நோயாளர்களுக்கு திடீர் ஒவ்வாமைகள் ஏற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் வைத்தியசாலைகளில் உள்ள தாதியர்கள் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அமைச்சரை மாற்றி வேறொருவரை பதவிக்கு நியமிப்பதால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. அவ்வாறு எந்த தாமதமும் இல்லை. அனைத்து வைத்தியசாலைகளிலும் சத்திர சிகிச்சைகள் வளமை போன்று இடம்பெறுகின்றன. மயக்க மருந்து வகையொன்றை பயன்பாட்டிலிருந்து நீக்குவதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்தது. எனினும் அதற்கு பதிலாக மற்றொரு மருந்து வகையை விநியோகித்துள்ளதுடன் எந்த ஒரு தடைகளுமின்றி சத்திர சிகிச்சைகள் இன்றைய தினமும் இடம்பெற்றன. கட்டமைப்பை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்கிறோம். அதனை விடுத்து கட்டமைப்பை சீர்குலைக்க முடியாது. இதனை மேற்கொள்வதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளை நிறுத்துங்கள். எனிசா மே வகை கடக்கப்பல் காரிக்ரியா கிரீமிங் வலக்கு இன்னக்கு மங்க இல்லா சிட்டினோம். 11 உயிர்களை பலியெடுத்த மனம் பிட்டிய விபத்துடன் தொடர்புடைய கொட்டலிய பாலத்தை விஸ்தரிப்பதற்கு 500 மில்லியன் ரூபாய் செலவிட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். மனம் பிட்டிய கொட்டலிய பாலத்தினூடாக அதிவேகத்தில் பயணிக்க முயற்சித்ததால் பஸ் வண்டி ஆற்றில் குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 11 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்தனர். விபத்தினை அடுத்து கொட்டலிய பாலம் பேசும் பொருளானது. குறித்த பகுதியில் ஏற்கனவே இடம்பெற்ற விபத்துக்களினால் இதுவரை 30 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த பாலத்திற்கு அமைச்சர் பந்துல குணவர்தன இன்றைய தினம் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். ராஜாங்க அமைச்சர் சிறிபால கம்லத்தும் இதில் இணைந்திருந்தார். கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் 500 மில்லியன் ரூபாய் செலவில் கொட்டலிய பாலத்தை விரிவுபடுத்துவதற்கான பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் இங்கு குறிப்பிட்டார். பாரிய மூலதன செலவுக்கு மத்தியிலேயே பாலம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதியில் இது போன்ற மேலும் சில பாலங்கள் உள்ளன. அனைத்தையும் நான் மேற்பார்வை செய்தேன். கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் முன்னுரிமை வழங்கி பாலத்தின் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்வோம். அதுவரை இதனூடாக இடம்பெறும் விபத்துக்களை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். ஏற்றுமதிக்காக கஞ்சா பயிரிடும் வேலை திட்டத்துக்கான சட்டமூலம் தயாரிக்கும் நடவடிக்கை சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். அதுக்கு விசால பிரிசா கபித்துக்க சம்பந்த விழா சாகச்சா கரல அதிகளவானோர் எம்முடன் தொடர்பு கொண்டு அவர்களின் வர்த்தக முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளனர். இந்த முன்மொழிவுகளை ஆராயும் போது இது நாட்டிற்கு பாரிய வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கும் வர்த்தகம் என்று தெரிய வந்தது. இதனை எவ்வாறு மேற்கொள்வது என்று முறைமையை தயாரிப்பதற்கான பொறுப்பு எம்மிடம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கான சட்டமூலத்தை தயாரிக்கும் பொறுப்பு ஆயுர்வேத அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. மருந்து தயாரிப்புக்காக மாத்திரமே பயிரிட அனுமதி வழங்கப்படும். அதுவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியிலேயே இடம்பெறும். அதுவும் பச்சை வீட்டு திடலுக்கு நாம் உத்தேச வேலை திட்டத்தை ஆரம்பித்து அதன் பின்னர் முதலீட்டாளர்களை தெரிவு செய்யும் முறையை தயார் செய்து சட்டமூலம் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அனுமதி பத்திரத்தை வழங்க எதிர்பார்க்கின்றோம். ஆயுர்வேத அமைச்சு மற்றும் திணைக்களம் இதற்கு அனுமதி அளிக்கும் முகவராக இருப்பது பரவாயில்லை. ஆனால் அதனை நடைமுறைப்படுத்தும் நிறுவனமாக BOE இருக்கும். விடயங்கள் சரியாக முன்னெடுக்கப்பட்டால் அடுத்த வருட ஆரம்பம் முதல் முதலீட்டாளர்களுடன் தொடர்பு கொண்டு இதனை முன்னெடுக்க முடியும். இதற்கு தகுதியான காணி பரப்புகளை அடையாளம் காணும் நடவடிக்கையும் இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் இடம்பெறும். ஆனால் தற்போது சில இடங்களில் இதற்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். அவ்வாறு எதுவுமே இதுவரை இடம்பெறவில்லை. அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவை வழங்குவதற்கு முன்னர் மீண்டும் ஆய்வொன்றை மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சமுர்த்தி கொடுப்பனவுகள் குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனினும் சமுர்த்தியினூடாக இந்த நாட்டில் பல குடும்பங்கள் நன்மை அடைந்திருந்தன. இந்த வேலை திட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அஸ்வசும வேலை திட்டத்தை முன்னெடுக்கப்படுமாயின் இது சமூகத்தில் பாரிய பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். இதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் வரும் வரை காத்திருக்கும் ஒரு தரப்பினர் நாட்டில் உள்ளனர். அவ்வாறானவர்கள் இதில் குளிர்காய்வதற்கு இடமளிப்பதா அல்லது பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதா என்பது அரசாங்கத்திற்கும் எமக்கும் இருக்கும்
எடுக்கும் பொறுப்பாகும். இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் குறைபாடுகள் உள்ளது, தவறுகளும் இடம்பெற்றுள்ளன. அரசு அதிகாரிகளை இதில் பயன்படுத்த திட்டமிட்டிருந்தனர். எனினும் ஆய்வுகளை மேற்கொள்ளும் பணிகளை அரசு அதிகாரிகள் புறக்கணித்தனர். இதனை அடுத்து இதுபோன்ற விடயங்களில் அனுபவம் இல்லாத தரப்பினரை கொண்டே தகவல்களை சேகரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் போதே தவறு இடம்பெற்றுள்ளது. அஸ்வசும திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாயின் மீண்டும் ஆய்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும். தகுதியானவர்களுக்கு அஸ்வசும திட்டத்தினூடாக நன்மைகள் கிடைக்க வேண்டும். அஸ்வசும நலன்புரி கொடுப்பனவுகளை பெறுவதற்காக ஹட்டன் நோவுட் பகுதியில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை காண முடிந்தது. அஸ்வசும கொடுப்பனவை பெற தகுதியுடையவர்கள் அதற்கென வங்கி கணக்குகளை ஆரம்பிப்பதற்கான கடிதங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நோவுட் நியூ வெலிகம பகுதியில் உள்ள பிரதேச செயலகத்துக்கு முன்பாக காத்திருந்தனர். 3000 அதிகமானோர் அங்கு கூடியிருந்ததுடன் பல மணித்தியாலங்கள் தாம் வரிசையில் காத்திருந்ததாக மக்கள் தெரிவித்துள்ளனர். வந்திருந்த மக்களை பிரச்சினைகளின்றி அவர்களுக்கான கடிதங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான வழிமுறைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தது. இதேவேளை நிரந்தர தொழில் இல்லாத பலருக்கும் நாட்கூலியில் ஈடுபடும் பல குடும்பங்களுக்கும் அஸ்வசும கொடுப்பனவு கிடைக்கவில்லை என்றும் அதனை பெறுவதற்கு தகுதியற்றவர்களுக்கு அது வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எல்பிடிஏ பிரதேச சபையின் பதவிக்காலத்தை நீடித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. எல்பிடிஏ பிரதேச சபை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த வருடம் நவம்பர் 4 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவினால் இது தொடர்பிலான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எல்பிடிஏ பிரதேச சபையின் பதவிக்காலம் கடந்த 2019 நவம்பர் 5 முதல் ஆரம்பமானது. தொழில் பயிற்சியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு தேவையான சகல உதவிகளும் கிழக்கு மாகாண சபையினால் வழங்கப்படும் என மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். விவேகானந்த மனிதவள மேம்பாட்டு நிலையத்தில் பயிற்சி நெறிகளை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது 182 மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. சமூக நல்லிணக்கம் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் ஒன்று மாவடிப்பள்ளி அல் அஷ்ரஃப் மகாவித்யாலயத்தில் இடம்பெற்றது. காரைதீவு பிரதேச நல்லிணக்க குழுவின் இணைப்பாளர் எம் ஐ ரியால் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. சமூக நல்லிணக்கம் தொடர்பில் பல்வேறு விடயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டன. கிராமிய மட்டத்தில் காணப்படும் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் காலி தங்கெதர மஸ்ஜிதுல் தக்வா பள்ளிவாசலில் விழிப்புணர்வு நிகழ்வொன்று இடம்பெற்றது. பள்ளிவாசலுக்கு வருகை தாருங்கள் என்ற துணிப்பொருளில் இடம்பெற்ற நிகழ்வில் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த 300 பேர் கலந்து கொண்டனர். இஸ்லாமிய கட்கைகளுக்கான நல்லிணக்க நிலையம், இஸ்லாமிய பெண்கள் ஆராய்ச்சி மற்றும் செயல்மன்றம், மஸ்ஜிதுல் தக்வா பள்ளி பரிபாலன சபை என்பன இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.